ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2012 வெளிவந்த த டவர் அப்படிங்கிற கொரியன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நான் தமிழ் மூவிஸ் தான் அதிகம் பார்ப்பேன், பட் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸ் மூவியும் அப்பப்ப பார்ப்பேன். அப்படி பார்த்த ஒரு நல்ல படம் தான் இந்த த டவர் அப்படிங்கிற மூவி. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட பொண்ணும் பேசிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க, எப்போ எனக்கு புது அம்மாவை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ எப்படியோ சமாளிச்சு வேலைக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கொரியாலே இருக்க பெரிய ட்வின் டவர்ஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்றாரு. ஹீரோயினும் அதே டவர்ல ரெஸ்டாரண்ட் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்காங்க. இப்படியே நான் சீன் பை சீன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கதை கேட்குற ஃபீல் இருக்குமே தவிர நீங்க வந்து விஷுவலா பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு சொல்றேன். இதோட மெயின் பிளாட் என்னன்னா, கிறிஸ்மஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ட்வின் டவர்ல எதிர்பாராத விதமா தீ விபத்து ஏற்படுது. இதுல எல்லாருமே மாட்டிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே. ஸோ அவங்க எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறாங்க, என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, ஃபயர் ஃபைட்டர்ஸோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேவ் ஆகுறாங்களா இல்லையா, எப்படி சேவ் ஆகுறாங்க அதுதான். இந்த படத்துக்கு IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் ஜி ஹூ கிம் அவர்கள் 1974 வெளிவந்த த டவரிங் இன்ஃபர்னோ அப்படிங்கிற படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிற சீன், அப்புறம் கிளாஸ்ல வாக் பண்ற சீன், இதெல்லாமே செமையா இருக்கும் விஷுவலா பார்க்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த அட்வென்ச்சரஸ் ஜேர்னின்னு சொல்லலாம். ஹியூமரும் கொஞ்சம் கலந்துருக்கு. ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு சீன்ஸ் கொஞ்சம் வந்து சில்ட்ரன் அவாய்ட் பண்ணலான்னு தோணுது, பட் மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்கு. சில இடத்துல அன்ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் நல்லா விஷுவல்ஸ் எல்லாமே சில்ட்ரன் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட்ல டனல்ல போறது எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மனித நேயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த படம் உணர்த்தும்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.